தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் விமர்சிப்பவர்களுக்கு கேபிஒய் பாலா கொடுத்துள்ள தரமான பதில் தற்போது கவனம் ஈர்த்துள்ளது. ஃபியூச்சர்ல வந்து சிக்னல்ல பிச்சை எடுப்போம், அப்ப கூட நான் வந்து உனக்கு பிச்சை படமா தான் போவேன் அப்படின்னு சொல்லி சில சொல்றாங்க. கண்டிப்பா வந்து நான் எந்த சிக்னல் பிச்சை எடுக்கணும் அதே சிக்னல்ல என்னுடைய ஆம்புலன்ஸ் வரும். ஸோ அதை அது எனக்கு பெரிய ஒரு மேட்டரும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்னால் முடிஞ்சது இந்த விஷயம் நான் கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக என்னை வந்து கண்டிப்பாக ஃபியூச்சர் காப்பாற்றும் நான் நம்புகிறேன். விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு மற்றும் குக் வித் கோமாளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான பாலா சமீப காலமாக ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் முன்னதாக சில பகுதிகளுக்கு 4 விலையில்லா ஆம்புலன்ஸுகள் வழங்கியுள்ள பாலா 5வதாக வாணியம்பாடி அருகே உள்ள நெக்னாமலை கிராமத்து பொதுமக்களுக்காக தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார். முதல்ல வந்து நம்ம அறந்தாங்கில ஒரு ஹோம் கொடுத்தோம், இந்த முதியோர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கொடுக்க கஷ்டமாக சொல்லி அந்த ஹோம் கொடுத்தோம். அப்புறம் 2வது வந்து குன்றி கொடுத்தோம், 3 சோழக்கணை, 4 வந்து ஈரோடு வந்து சாலையோர மக்களுக்கு வந்து கொடுத்தோம், 5வது நம்மளுடைய நெக்னாமலைக்கு இந்த ஆம்புலன்ஸு. ஸோ இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது நன்றி. அக்கா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நன்றி. இதையடுத்து பேசிய பாலா தன்னை பாராட்டி ஊக்குவிப்பவர்களுக்கு நன்றி கூறியதோடு தன்னை விமர்சிப்பவர்களுக்கு தரமான பதில் ஒன்றை அளித்துள்ளார். இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து போட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு விடையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் செயல்படுறாங்க, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஆமாம், எனக்கு மேலே நிறைய பேர் செயல்படுறாங்க தான். அது செயல்படுற ஆட்கள்லாம் அவங்க தான், அவங்களால தான் இங்கே நிற்கிறேன். செயல்படுற ஆட்கள் வந்து அவமானம் கஷ்டம் அதில் அவங்க பின்னாடி இருந்ததுனால தான் நான் இங்கே உலகம் வந்திருக்கேன். உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதை தாண்டி நிறைய பேர் வந்து இப்படியே நீ பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களை ஏதாவது ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நான் காப்பாற்றணும் நம்புகிறேன். எனக்கு பின்னால் இருப்பவர்கள் அவமானம் கஷ்டம் ஆகியவை தான் என்ற பாலாவின் இந்த கருத்து விமர்சிப்பவர்களுக்கு சம்மட்டி அடியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும், இனியாவது அத்தகையோர் பாலாவை போன்றோரை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு தங்களால் இயன்ற உதவிகளை தங்களை சுற்றியுள்ள இல்லாதப்பட்டோருக்கு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதே இங்கு சாமானியர்களின் எதிர்பார்ப்பு. நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்து போய் தப்பாக போடுறதுக்கு என்கிட்டே காசு கொடுங்க, நானே வாங்கிட்டு தப்பாக போடுறேன். அந்த காசு மூலமா நம்ம பசங்க நிறைய பேர் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா இந்த கமெண்ட்லாம் வரும்போது நான் ரீப்ளை பண்ணுறது முடியே மக்கள் எல்லாருமே போய் அவங்களை ரீப்ளை பண்ணி பேசிடுறாங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது வந்து எந்த விதமான நோக்கத்தோடையும் பண்ணல, எந்த விதமான இதுவும் பண்ணல, யார்ட்டையும் காசு வாங்கியும் பண்ணல. ஸோ என்கிட்ட இருக்க காசு யார்ட்டையும் மக்கள்கிட்ட ஷேர் வாங்கி நான் இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்து போயிருக்காங்களே, என்கிட்ட இருக்க காசில் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஸோ 10 ஆம்புலன்ஸ் சொன்னேன், அதை பாதி கடன் பாதி கடல் 5 தாண்டிட்டேன், இன்னும் 5 கொடுக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மக்களாக எல்லாரும் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்குற அன்பு ஆதரவுனால நான் கண்டிப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன். ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு போதும். இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 1000 ஒரு கமெண்ட் 2 கமெண்ட் இந்த மாதிரி வந்தாலும் பாக்கி இருக்க 998 பேர் இந்த 2 கமெண்ட்டுக்கு எனக்கு குரல் கொடுக்குறது நான் அவ்வளோ ஒர்த்து இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது, அப்பா அவங்க 998 பேர் பேசும்போது தான் ஓகே அப்பா நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு அன்பு ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் 5 இங்கே கொடுத்துருக்கோம், 6 அடுத்த இடத்துல கொடுக்கணும் நினைக்கிறேன். கண்டிப்பாக